நேற்று வடமாகாணத்திலே 456 பேருக்கு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதில் 21 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இவர்களிலே 15 பேர் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களிலிருந்து தலா 2 பேர் தொற்றுடன் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் பெரும்பாலும் இதிலே யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து 4 பேர் தொற்றுடன் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இனியவர்கள் பெரும்பாலானவர்கள் அந்தந்த வைத்தியசாலைகளிலே, தனிமைப்படுத்தல் விடுதிகளில் அல்லது வெளிநோயாளர் பிரிவுகளிலே இனம் காணப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். கடந்த வாரத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 3 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன கோவிட் தொற்று மரணம் காரணமாக. எனவே மொத்தமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே இதுவரை 23 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த தீவிரமான ஒரு பரம்பல் சூழ்நிலையிலே வடமாகாணத்திலும் அந்த பரம்பலை எதிர்கொள்வதற்காக நாங்கள் தயார் நிலைகளை ஏற்படுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே முதலாவதாக இன்டர்மீடியட் கேர் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற இடைநிலை சிகிச்சை நிலையங்களை நிறுவி வடமாகாணம் முழுவதிலும் நிறுவி வருகின்றோம். இதிலே நோய் அறிகுறிகளற்ற ஏசிம்டமேட்டிக் நோயாளர்கள் அங்கே அனுமதிக்கப்படுவார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலே வடமாகாணத்தில் ஏற்கனவே குறிப்பிட்ட இயங்கி வருகின்ற கோப்பாய் மற்றும் கிளிநொச்சி தொற்று நோய் வைத்தியசாலைகளுக்கு மேலதிகமாக ஏற்கனவே கிளிநொச்சியிலே பாரதிபுரத்திலே ஒரு நிலையம் அமைக்கப்பட்டு இயங்க ஆரம்பித்திருக்கின்றது. முல்லைத்தீவிலே புதுக்குடியிருப்பிலே ஒரு சிகிச்சை நிலையம் இயங்க ஆரம்பித்திருக்கின்றது. ஏனைய மாவட்டங்களிலும் பல மேலும் பல நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு அடுத்த கட்டமாக தற்போது பரவி வருகின்ற பரம்பலிலே பல நோயாளர்கள் நோய் அறிகுறிகளுடன் இனங்காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களிலே பலருக்கு சுவாச தொகுதியிலே பிரச்சனை ஏற்பட்டு ஆக்சிஜன் தேவைப்படுகின்றது. சிலருக்கு தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட வேண்டிய தேவையும் ஏற்படுகின்றது. தென்பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற பரம்பலை நாங்கள் நோக்குகின்ற போது, எனவே அந்த அடிப்படையிலே வடமாகாணத்தையும் நாங்கள் அதற்காக எங்களுடைய வைத்தியசாலைகளை தயார்படுத்தி வருகின்றோம். வடமாகாணத்தில் இருக்கின்ற பொது வைத்தியசாலைகள், ஆதார வைத்தியசாலைகளிலே நாங்கள் ஒரு விடுதியை தயார் செய்து வருகின்றோம். ஆண்களுக்கு ஒரு விடுதியும், பெண்களுக்காக ஒரு விடுதியுமே, இப்படிப்பட்ட நோய் அறிகுறிகளுடன் காணப்படுகின்ற நோயாளர்களுக்காக, இதில் குறிப்பாக அவர்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகின்றவர்களுக்கு ஆக்சிஜன் வழங்குவதற்காக இந்த விடுதிகள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட வேண்டிய நோயாளர்களுக்காக தீவிர சிகிச்சை பிரிவுகளும் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. இதற்கு மேலதிகமாக கோவிட் தொற்றோடு உறுதிப்படுத்தப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களின் பிரசவத்திற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்கான ஒரு முக்கியமான ஒரு வைத்தியசாலையிலே, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே போதனா வைத்தியசாலையிலும், ஏனைய மாவட்டங்களிலே அந்த மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் ஒரு பிரசவ விடுதி இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் இதற்கு அவசர சத்திர சிகிச்சை தேவைப்படுகின்றவர்களுக்கு சத்திர சிகிச்சை செய்வதற்காகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சத்திர சிகிச்சை கூடமும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே வடமாகாணம் முழுவதிலும் தற்போது இந்த நிலைமையை எதிர்கொள்வதற்காக எங்களுடைய வைத்தியசாலைகளை தயார்படுத்தும் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.